அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஏப்ரல் பத்து இன்னைக்கு தினமணி செய்தித்தாளில் என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிற பார்ப்போம் சோ முதல் சில பக்கங்கள்ல அரசியல் செய்திகள் தான் அதிகமாக இருந்துச்சு ஸோ திருக்குறள்ல இருந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா இன்னைக்கு திருக்குறள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய் வரப்போவதை முன்னே அறிந்து காத்துக்கொள்ள வல்ல அறிவுடையவர்க்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர் இப்ப நம்ம வரக்கூடியதை முன்பே அறிந்து அந்த அளவுக்கு அறிவுடைமை நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம நடுங்கும்படியாக பயப்படக்கூடிய எந்த ஒரு துன்பமும் நமக்கு வராது அப்படிங்கறத சொல்றாரு திருக்குறள் எண் நானூத்தி இருபத்தி ஒன்பது அதிகாரம் அறிவுடைமை சோ அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒன்று ரெண்டு இம்பார்ட்டண்டான செய்திகள் இருந்துச்சு ஓகேங்களா ஸோ முக்கியமான தீர்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு ஸோ இதுக்கு முன்னாடி உலக சாதனை ஒண்ணு இருக்கு ஓகேங்களா டென்னிஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உலக தரவரிசையில் நம்பர் ஒன் இடத்தில் இருக்கும் நோவாக் ஜோக்கோவிச் தற்போது உலகின் மிக வயதான நம்பர் ஒன் வீரர் என்ற சாதனையை படைத்தார் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ரோஜர் ஃபெடரர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் டென்னிஸ்னாலே ரோஜர் ஃபெட்ரர் அப்படிங்கிறதா சொல்லுவோம் நம்ம ஸோ தான் வந்து மிக அதிக வயதில் நம்பர் ஒன் இடத்தில் இருந்த அந்த ஒரு வீரராக இருந்திருப்பார் முப்பத்தி ஆறு வயதுல நம்பர் ஒன் இடத்துக்கு வந்திருப்பாரு இப்ப பார்த்தோம்னா நோவாக் ஜோகோவிச் வந்து அவருக்கு அடுத்த மாதம் பிறந்தநாள் வரப்போகுது வரப்போது தற்போது அவர் நம்பர் ஒன் இடத்துல இருக்காரு இதனால முப்பத்தி ஏழு வயதுல நம்பர் ஒன் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வீரராக யாரு நோவாக் ஜோகோவிச் வந்து இருக்க போறாரு அதனால உலக தரவரிசையில அதிக வயதுல நம்பர் ஒன் இடத்துக்கு வந்த வீரர் அப்படிங்கிற அந்த ஒரு பெருமை நோவாக் ஜோகோவிச்சுக்கு வரப்போகுது சமீபத்துல பார்த்தோம்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த ரோஹன் போபண்ணா அவர்கள் வந்து இரட்டையர் பிரிவுல ஆடவர் இரட்டையர் பிரிவுல மின்ஸ் டபுள்ஸ்ல வந்து நம்பர் ஒன் இடத்துல வந்து இருந்திருப்பாரு நாற்பத்தி ரெண்டு வயசுல ஓகேங்களா சோ அவரு உலக அளவுல ஆடவர் இரட்டையர் பிரிவுல வந்து நம்பர் ஒன் இடத்துல அதிக வயசுல இருந்தவர் அந்த ஒரு பெருமையை வந்து பெற்றிருப்பாரு அதே மாதிரி மிக அதிக வயதில் கிராண்ட்ஸ்லாம் பட்டமும் வந்து வென்றிருப்பார் ஓகேங்களா நாற்பத்தி ரெண்டு வயசுல சமீபத்துல ஆஸ்திரேலியன் ஓப்பன் வந்து வின் பண்ணியிருப்பார் யாருனா ரோகன் போப்பன் அவர்கள் ஸோ இந்த இடத்துல மறுபடியும் செய்திக்கு வந்தோம்னா நம்ம நோவாக் ஜோக்கோவிச்ச பத்தி பாத்துட்டு இருக்கோம் முப்பத்தி ஏழு வயதுல நம்பர் ஒன் இடத்துக்கு வர போறாரு அப்படிங்கறத சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இவரோட சாதனைகள் சிலது இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உலகின் நம்பர் நம்பர் ஒன் வீரராக அதிக காலகட்டம் இருந்தவர் என்ற பெருமை இவருக்கு இவரை சேரும் ஓகேங்களா நானூத்தி இருபது வாரங்கள் வந்து நம்பர் ஒன் வீரராக வந்து இருந்திருப்பார் அது மட்டும் இல்லாம ஆடவர் டென்னிஸில் இருபத்தி நாலு கிராண்ட்ஸ்லாம் பட்டங்கள் வென்ற ஒரே வீரர் என்ற சாதனையும் அவர் வசம் இருப்பது குறிப்பிடத்தக்கது அது என்ன கிராண்ட்ஸ்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு டென்னிஸ்ல நிறைய போட்டிகள் நடக்கும் இப்போ கூட மியாமி ஓப்பன் நடந்துச்சு அது மாதிரி நிறைய நடக்கும் இருந்தாலும் கிராண்ட்ஸ்லாம் அப்படிங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியன் ஓப்பன் நடக்கும் ஓகேங்களா அடுத்தது பிரெஞ்சு ஓப்பன் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு விம்பிள்டன் அப்படின்னு சொல்லி லண்டன்ல நடக்கும் ஓகேங்களா கடைசியாக பார்த்தோம்னா யூஎஸ் ஓப்பன் வந்து நடக்கும் ஸோ ஒரு ஆண்டுக்கு நாலு கிராண்ட்ஸ்லாம் அப்படிங்கிறது நடக்கும் ஓகேங்களா முதல்ல நடக்கக்கூடிய கிராண்ட்ஸ்லாம் ஆஸ்திரேலியாவில் நடக்கும் அடுத்தது பிரெஞ்சு ஓபன் அடுத்தது விம்பிள்டன் அடுத்தது யூஎஸ் ஓபன் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் தான் இந்த கிராண்ட்ஸ்லாம் போட்டிகள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஸோ இது நம்ம ஒரு மேப் வச்சு பார்த்தோம்னா கூட ஈஸியாக புரிஞ்சிடணும் கிராண்ட்ஸ்லாம் போட்டிகள் அப்படிங்கிறது நமக்கு வாய்ப்பு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நமக்கு எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியன் ஓபன் ஓகேங்களா சோ ஆஸ்திரேலியா இங்க அடுத்தது நமக்கு பிரெஞ்சு ஓபன் நடக்கும் அடுத்தது விம்பிள்டன் நடக்கும் கடைசியா பார்த்தோம்னா யூஎஸ் ஓப்பன் நடக்கும் ஸோ இந்த ஒரு ஷேப்ல தான் நமக்கு இந்த விம் ஐ மீன் இந்த கிராண்ட்ஸ்லாம் அப்படிங்கிறதுலாம் நடந்துட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ இது டென்னிஸ்ல முக்கியமான போட்டிகள் அப்படின்றத சொல்றாங்க ஆஸ்திரேலியன் பிரெஞ்சு விம்பிள்டன் அடுத்தது யூஎஸ் ஓப்பன் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரியான இருக்கக்கூடிய கிராண்ட்ஸ்லாம் பட்டங்கள்ல இருபத்தி நாலு கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்றவரும் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நோவாக் ஜோக்கோவிச் அவர்களாக இருக்கிறாங்க ஓகேங்களா சோ இதுதான் நம்ம அந்த செய்தியில பார்த்தோம் அடுத்ததா இங்க பார்த்தோம் அப்படின்னா அயர்லாந்தின் மிக இளைய பிரதமர் தேர்ந்தெடுப்பு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சைமன் ஹாரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபரை தேர்ந்தெடுத்திருக்காங்க முப்பத்தி ஏழு வயதுல பிரதமராக ஆயிருக்கார் ஓகேங்களா அயர்லாந்து நாட்டோட பிரதமராக ஆயிருக்கார் கரசியா பார்த்தோம் அப்படின்னா பருவநிலை பாதுகாப்பு மக்களின் உரிமை அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு ஐரோப்பிய நீதிமன்றம் வந்து இந்த தீர்ப்பை கொடுத்திருக்காங்க காற்றில் கலக்கும் கரியமில வாயுவின் அளவை கட்டுப்படுத்துவதன் மூலம் புவி வெப்பமய மாதலையும் அதன் விளைவாக ஏற்படும் பருவநிலை மாற்றத்தையும் உறுப்பு நாடுகளின் அரசுகள் கட்டுப்படுத்துவதை கட்டாயமாக்க வலியுறுத்தி தான் இந்த ஒரு வழக்கு அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு ஓகேங்களா காற்றில் கலக்கும் கரியமில வாயு அந்த வாயுக்களை கட்டுப்படுத்துவதன் மூலயமா என்ன ஆகுது நமக்கு குளோபல் வார்மிங் அப்படிங்கறது கண்ட்ரோல்குள்ள வருது குளோபல் வார்மிங் கண்ட்ரோல் பண்ணோம்னா கிளைமேட் சேஞ்ச கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஓகேங்களா சோ இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கு அந்த வழக்குல முக்கியமா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பருவநிலை மாற்றத்தை மனித உரிமை மீறலோட தொடர்பு படுத்தி இருக்காங்க ஓகேங்களா கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க முக்கியமான வார்த்தை ஓகேங்களா கிளைமேட் சேஞ்சஸ் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அப்படிங்கறத சொல்லி சொல்லியிருக்காங்க ஐரோப்பியால என்ன ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பருவநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து பொதுமக்களை பாதுகாப்பது அரசுகளின் கடமை என்று வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றம் வழங்கியது அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க இப்ப பருவநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஓகேங்களா பருவநிலை மாற்றத்தால் என்னென்ன பாதிப்புகள் இருக்கு அந்த பாதிப்புகளிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கிறதுங்கிறது மக்கள் ஐ மீன் அரசாங்கத்தோட கடமை அப்படிங்கிறத தீர்ப்பாகவே வழங்கியிருக்காங்க ஓகேங்களா இப்ப பருவநிலை மாற்றத்தால் நமக்கு நிறைய பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேங்களா கிளைமேட் சேஞ்ச்னால நமக்கு ஒரு மழை அப்படிங்கிறது அதிகமாக வரலாம் இல்லை மழையே இல்லாம இருக்கலாம் ஐரோப்பியால கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா காட்டு தீ அப்படின்னு சொல்லுவாங்க ஃபாரஸ்ட் பயிர் அதெல்லாம் அதிகமாக பரவுச்சு ஓகேங்களா அதிக ஓவர் ஹீட் ஆன ஓவராட் டெம்பரேச்சர் அதிகமானாலேயே அந்த தீலாம் வந்து பரவியிருக்கும் ஓகேங்களா சோ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய விஷயங்கள் அங்க வந்து பனிப்பொழிகள் அதிகமாக பனி காலங்கள்ல பனிப்பொழிகள் மிக அதிகமாக இருக்கிறது இதெல்லாமே அந்த பருவநிலை மாற்றத்தால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அந்த மாதிரியான பாதிப்புகள்ல இருந்து பொதுமக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது அரசாங்கங்களின் கடமை அப்படின்றத ஐரோப்பியால இருக்கக்கூடிய மனித உரிமைகள் நீதிமன்றம் இந்த ஒரு தீர்ப்பை வெளியிட்டு இருக்காங்க இந்த ஒரு மனித உரிமைகள் நீதிமன்றம் ஐ மீன் ஐரோப்பிய மனித உரிமைகள் அந்த ஒரு குரூப்ல நாற்பத்தி ஆறு உறுப்பு நாடுகளும் இருக்காங்க இப்ப நாற்பத்தி ஆறு உறுப்பு நாடுகளும் இந்த ஒரு விஷயத்த கட்டாயம் அமல்படுத்தி ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க சரிங்களா சோ அதுதான் அந்த வழக்காக இருந்துச்சு சமீபத்துல நேத்து நியூஸ் பேப்பர்ல இந்தியாவுல பார்த்தோம் இந்தியாவுல உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரைட் கிளைமேட் சேஞ்ச் ஓகேங்களா ரைட் அகெயின்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை வந்து ஒரு அடிப்படை உரிமை அப்படிங்கிறத அங்கீகரிச்சிருந்தாங்க ரைட் அகெயின்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் ஆர்டிகல் ஃபோர்டீன் அண்ட் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா அப்போ அதே தான் நம்மளும் சொல்லியிருக்கோம் ஓகேங்களா நம்ம சுத் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க ரைட் அகைன்ஸ்ட் கிளைமேட் ஆர்டிகல் பதினாலு மற்றும் ஆர்டிகிள் இருபத்தி கீழே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அடிப்படை உரிமையாக இருக்கு ரைட் டு ஈக்வாலிட்டி ஆர்டிகல் அப்படின்னா அதுக்கு சுத்தமான கிளீன் அண்ட் ஸ்டேபிள் என்விரான்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கறது சொல்லிருப்பாங்க அந்த ஒரு தான் நம்ம ரைட் அகெயின் கிளைமேட் சேஞ்ச் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கறத நம்ம உச்ச நீதிமன்றம் வந்து சொல்லிருப்பாங்க ஈக்குவலாண்டா இருக்கனால நம்ம அதையும் பாத்துக்கலாம் சரிங்களா நன்றி